வணக்கம். நான் ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் ராஜவீதி கோயில் தலைவர் பேசுகிறேன். இந்த விஜயதசமி அன்று வருடா வருடம் சிறப்பாக நடந்து வரும் பண்டிகை கடந்த 2 ஆண்டுகளாக நடத்த முடியாமல் போய்விட்டது. இந்த ஆண்டு சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அதாவது எங்கள் குலதெய்வமாகிய சௌடம்மனை இந்த விஜயதசமி அன்று தேவாங்குளம் மக்களை எல்லாருக்கும் சிறப்பும் சிறப்புமாக வாழ வைக்கும் என்று எங்கள் ரத்தத்தை சிந்தி நாங்கள் அழைத்து வருகிறோம். அவ்வாறு எங்கள் கும்ப கலசத்தை எடுத்து, அதாவது எங்களுடைய இடம் ஆரஸ்புரத்தில் உள்ள இடத்துலேருந்து சுக்குராட்பேட்டை வழியாக வந்து ஒப்பனக்காய் வழியாக வந்து கோயிலை அடையும். அதில் கொண்டு வரும் கும்ப தீர்த்தத்தை மக்கள் நலன் கருதி கும்ப அபிஷேகம் செய்து தீபாதனை கொடுத்து எல்லோரும் அருள் புரியுமாறு வேண்டுவதே இந்த விஜயதசமி சிறப்பாகும். மேற்கொண்டு வருடாவரணம் இந்த பண்டிகை நடக்கும் பொழுது எங்களுடைய குலதெய்வ மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் அனைவரும் சிறப்பாக வந்து இதை செய்து கொள்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது மிக்க மகிழ்ச்சி. கத்தி போடுவது வந்து, அதாவது கத்தி போடுவது என்பது தேவாங்குளத்தில் ஆண்மகன் பிறந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு வேளை கத்தி போட வேண்டும் என்பது ஐதீகம். பிறந்த குழந்தையும் கூட்டிட்டு வந்து கலந்து கத்தி போட வைப்பார்கள். குழந்தைகள் எல்லாரும் போடுவார்கள். வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முறை இரண்டு முறை போட்டிருப்பார்கள் கட்டி. அதாவது பெரிய பண்டிகை என்று ஒன்று உண்டு. அந்த பெரிய பண்டிகை 12 ஆண்டுகள் ஒரு முறை வரும். அவ்வாறு வரும்போது கும்பாபிஷேகத்தின்று இந்த கத்தி போடும் விழாவும் சிறப்பாக ஒரு விழாவாக கருதி அதை நாங்கள் இதே போல் செய்து வருவோம். கத்தி போடும்போது என்னென்ன சொல்லுவோம்? கத்தி போடும்போது தீஸ்கோ தள்ளி வேஸ்கோ தள்ளி என்னென்னா, நாங்கள் கொடுக்கும் ரத்தத்தை வாங்கி கொள்ளும் என்பது தீஸ்கோ தள்ளி வேஸ்கோ தள்ளி நாங்கள் அதை போட்டுக் கொள்கிறோம் என்பது அர்த்தமாகும். மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சி வந்து 2 ஆண்டு காலம் கொரோனா மூலமாக நடைபெறும் முறையில் கோயில் வளாகத்தை சுற்றிய நாங்கள் இந்த விழாவை கொண்டாடிவிட்டோம். இப்பொழுது சுமார் எதிர்பாராத விதமாக எப்பொழுதும் 1000 பேர் வருவார்கள். இப்பொழுது 500-600 பேர் மிகுந்திருக்கிறார்கள். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். Hey!